கடைசியாக நம்ம பார்த்த வீடியோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்லையும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பர்சன்டேஜிலிருந்தும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கொஷின்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ரெண்டு கொஷின்ஸையும் எப்படி வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கேள்வி, பர்சன்டேஜிலிருந்து ஏ என்பவர் பிஏ விட 50% அதிகம் திறமையானவர் எனில் பி என்பவர் ஏவை விட 8% திறமை குறைந்தவர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த கொஷினில் சதவிகிதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அப்படி இருந்ததுன்னா இது வந்து சதவீதம் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. இதே வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இது கூடவே வந்து 4 கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கொஷின்லேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வி வந்து இப்படி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஹைட் உயரத்தை பேஸ் பண்ணி கூட கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 8% உயரம் அதிகமானவர் எனில் பி என்பவர் ஏவை விட 8% உயரம் குறைந்தவர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஊதியத்தை அடிப்படையாக வச்சு கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொருளினுடைய விலை 8% குறைக்கப்படுகிறதுனா ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தை வச்சு 8% அதிகமாக அந்த பொருள் வந்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மெத்தட் என்னமோ ஒரே மெத்தடு தான். ஸோ இந்த கொஷினில் ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள எடுத்துக்கலாம், ஏ பி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த டைப் கொஷினை பொறுத்த மட்டும் எப்போவுமே வந்து பிக்கு வந்து 100% அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். பிக்கு 100% அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பிஏ விட 50% அதிகம் திறமையானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50% அதிக திறமை. ஸோ அப்போ பிக்கு வந்து 100% டேலண்ட் இருந்ததுன்னா இப்போ ஏக்கு வந்து எத்தனை பர்சன்ட் டேலண்ட் இருக்கும், 150%. அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை எடுத்து மேலே எடுத்துக்கலாம். 150 - 100 = 50. இப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணி இந்த இடத்துல வந்து எக்ஸ் போட்டுக்கணும். இந்த எக்ஸ் வந்து என்னென்னா இதுதான் பி என்பவர் ஏவை விட 8% திறமை குறைந்தவர் அப்படின்றதுக்கான அந்த மதிப்பு. இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணால் இந்த கேள்விக்கான விட என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ 1/3 அப்படின்ட்டு வரும். எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 100 × 1/3 போட்டோன்னா 33 1/3% அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான விடையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதே கொஷின் வந்து இப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஏ என்பவர் பிஐ விட 50% குறைவான திறமை உடையவர் எனில் பி என்பவர் ஏவை விட 8% திறமை அதிகமானவர் அப்படின்னு கேட்டிருந்தாலும், ஸோ ஏ பின்ட்டு எடுத்து பிக்கு வந்து எப்பவும் போல 100% கொடுத்துக்கணும். இந்த இடத்துல திறமை குறைவானவர் அப்படின்ட்டு வரும், இங்கே அதிக திறமைன்ட்டு வரும். இந்த கொஷினில் வந்து குறைவான திறமை அப்படின்ட்டு வரும். குறைவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 100 - 50 என்னவோ 50 எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னவோ அது மேலே எடுத்துக்கணும். இந்த இடத்துல எக்ஸ் போட்டோன்னா 50 - 50 கேன்சல் பண்ணால் எக்ஸ் வந்து 100% அப்படின்ட்டு வரும். ஸோ 50% அதிக திறமையானவர்னால் 33 1/3% வந்து ஆன்சராக கிடைக்கும். 50% குறைவான திறமை உடையவர் அப்படின்னா 100% அப்படின்றது இந்த கேள்விக்கான விடையாக கிடைக்கும். இப்போ இதுவே வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து இந்த டைப் கொஸ்டின் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஏவை விட 50% அதிக திறமை உள்ளவர் எனில் பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏ பி. இப்போ இங்கே பிக்கு வந்து 100 நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் வந்து நம்ம எடுத்தது பர்சன்டேஜ் பிக்கு வந்து 100% அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்கே வந்து பிக்கு 100 நாட்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பிக்கு தான் வந்து நம்ம 100ங்கிற மதிப்பு வந்து எடுக்கணும். பிக்கு வந்து 100 நாட்கள் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஏவை விட 50% அதிக திறமையானவர். ஸோ பி வந்து 100 நாளில் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 150 நாட்கள் வந்து ஆகும். அதுதான் இந்த கேள்விக்கான அர்த்தம். அப்போ 150 நாள் வந்து ஏ வேலை செஞ்சால் அதே வேலையை வந்து பி 100 நாளில் முடிக்க முடியும்னா, அப்போ ஏ வந்து 18 நாளில் வந்து வேலை செஞ்சான்னா அந்த வேலையை வந்து பி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 18/150 × 100 அப்படின்ட்டு வரும். 6 × 3 = 18 / 5 = 15 50 - 100 கடிச்சோன்னா 2 × 6 = 2 எக்ஸ் வந்து 12 days அப்படின்றது வந்து இந்த கேள்விக்கான விடையாக கிடைக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் 4 வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணாமல் அந்த கொடுத்துருக்கூடிய 4 வந்து எடுத்துக்கணும்.
வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மேலே எடுத்துக்கணும். இது மட்டும்தான் இந்த ரெண்டு டைப் கொஷின்ஸுக்குமான வித்தியாசம். மற்றபடி நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஒரே மெத்தடு தான். ஃபைனலாக ஒரு கொஷின் பர்சன்டேஜிலிருந்து சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்படுகிறது எனில் ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீதம் அதிகமாக சர்க்கரையை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்டாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏ பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பி கில 100% அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 100-க்கும் 40-க்குமான டிஃப்ரெண்ட், ஏன்னா குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100-40 போச்சுன்னா 60, மேலே 100-க்கும் 60-க்குமான வித்தியாசம் 40. இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2/3 அப்படின்ட்டு வரும். இப்போ எக்ஸ் பார்த்தோன்னா 2/3 × 100 200/3 அப்படின்ட்டு வரும். ஸோ 66 2/3 பர்சன்டேஜ். ஸோ சர்க்கரையோட விலை வந்து 40% குறைக்கப்பட்டதுன்னா ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் வந்து இத்தனை சதவீதம் அளவுக்கு அந்த சர்க்கரை வந்து அதிகமாக வாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான விடை.